வணக்கம். முக்தா ஃபிலிம்ஸ் 60 வருடங்களை கடந்து வெற்றிகரமாக இன்றைக்கும் எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு நிறுவனமாக இருக்குது. அதில் எனக்கும் பங்கு இருக்குங்கிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சமீபமாக நான் முக்தா சீனிவாசன் சாரை பற்றி நிறைய நான் நினைவு கூர்ந்துட்டு இருக்கேன். என்னை வந்து மயிலாப்பூர் தொகுதியோட வேட்பாளராக அறிவித்த அன்னைக்கே நான் மாயாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், முக்தா சார் அடிக்கடி சொல்லுவாங்க, ஏய் நீ மட்டும் நடிக்க வராமல் இருந்திருந்தினா நீ நல்ல பொலிட்டிஷியன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய அந்த தீர்க்க தரிசனமான வாழ்த்து இன்னைக்கு நானும் ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்லுவாங்க அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுன்னா நீ நல்ல வேலை செய்யணும், நீ வந்து வேணுங்கிறவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி நீ பாவித்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. சார், If I win, I'm sure I will. I dedicate a part of you to you and the love you had for me. நீங்கள் உங்களுடைய அன்பு, என் மேலே இருக்கிற அன்பு உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாஸ் ஓவர் பண்ணிட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ. அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் என் மேலே அவங்களுக்கு இருக்கிற அன்பு எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி. முக்தா ஃபிலிம்ஸ் 100 வருடங்களை தாண்டணும், அதில் நானும் ஒரு அங்கமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன்.